வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன். எஸ், அனைவரும் நலமா? எஸ் ஸோ டெய்லி 2 மணிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான வீடியோஸ் அப்படிங்கிறத நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்கிறது என்ன தெரியுமா? இந்த லாங் டேர்ம் பாண்டிங், அதாவது பாண்டிங்கிறதே ரொம்ப கஷ்டம். என்ன தான் ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் லவ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கூட அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது ஏதோ சுச்சுவேஷன் ஃபேக்டரியில் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் இல்லை லவ் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒன்று சம்திங், ஈவன் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஏதோ சுச்சுவேஷன் அடிப்படையில் பண்ணிட்டாலும் கூட அந்த பாண்டிங் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனுங்கிறது, ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே வருது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான், அந்த பாண்டிங் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அதிகப்படுத்தணும், அவர்களோடு நமக்கு நெருக்கம் என்பது அதிகமாகணும்னு சொன்னால், மனதளவில் அவரோட நெருக்கங்கிறது ரொம்ப அதிகமாகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு சைக்காலஜி ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நாம் பார்த்துருவோம். இந்த ஃபஸ்ட்டு விஷயங்கள் இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன விஷயங்களை செய்யணுங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும், திஸ் இஸ் வாட் வி நீட் டு ஹாவ் த ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட்டு நீ பேசு நானும் பேசுகிறேன் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கம்யூனிகேஷனாக என்ன அர்த்தம், எனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது அவருக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குங்கிறது கிடையாது. கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் த எம்பத்தி. எம்பத்தினா என்ன அர்த்தம்னா, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நாம் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கிறது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ரொம்ப இது இது நார்மல் தானே, இதுக்கு எதுக்கு அவங்க இவ்வளோ பெருசாக பிகேவ் பண்ணுறாங்க, ரொம்ப பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணலாம். பட் உண்மையிலேயே நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, அவர்களுக்கு அது எந்த அளவுக்கு ஹேர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவிற்கு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இடைப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது, நாம் என்ன சொல்கிறோங்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப அவராக இருக்கிறது. இன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து இல்லை இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை, இல்லை நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு சமாளிக்காமல் இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணினால் கண்டிப்பாக லாங் டேர்ம் பாண்டிங்க்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பில்லராக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. சரியா, அடுத்து திஸ் இஸ் ஆல்சோ அட் த எம்பத்தி. எஸ், ஆல்ரெடி நான் சொன்னது போல் வந்து அவர்களுடைய கருத்துக்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களாக இருக்குது, அவர்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதுங்க இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அவங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க, உங்களுடைய நீங்கள் எந்த பார்வையில் வந்து இந்த வேர்ல்டை பார்க்குறீங்களோ, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பார்வை இருக்கா இல்லை வேறு மாதிரியான பார்வை இருக்காங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எந்த அளவிற்கு அவர்களோட பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு அவர்களோடு உங்களுக்கான நெருக்கம் என்பது அதிகரிக்கும். அது ரொம்ப முக்கியமான பில்லராக இருக்கிறதுங்கிறது. செகண்ட் பில்லர் இஸ் அன் எம்பத்தி. ஓகே, அடுத்தவருடைய உணர்வுகளை நேருக்கு நேராக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ், தென் த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே இதில் ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய ஒரு ட்ரபிளான விஷயம் தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளாக தனியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லை அவங்களுடைய பிரச்சனை அது அவங்களுடைய பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஏதோ சம்திங் நடந்துகிட்டு இருக்குது, அது இவங்களும் இன்வால்வ் ஆகிறாங்க, இவங்க அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிட்டுருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே டிப்ரெஷனுக்குள்ளே ஆகிறதுக்கான இவங்க அப்படி ஆகிறதுக்கான காரணமாக அது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறது அப்படின்னா, அவங்க அப்படியே டேக் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருக்கக்கூடாது. அப்படி பொறுப்புகளை தட்டி கழிச்சோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் பாண்டிங் அப்படிங்கிறது, அதுவும் லாங் டேர்ம் பாண்டிங்க்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் கிடையாது. ஓகே, ஸோ என்றைக்குமே அந்த ஒரு பொறுப்புகளோட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுங்கிறது, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காணுவதுங்கிற விஷயத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணணும். த ஃபஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதுல, ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பார்ட்னருக்கு எம்பத்தி கம்மியாக இருக்குது, அதாவது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர்கள் பார்ப்பதற்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயங்கிறது பெரிய அளவில் செட் ஆகாது. இன்னொன்று, உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது இன்னும் வந்து அவங்கள அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான பார்ட்னர் கூட வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால், இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனை வந்து நம்ம தனியாக தான் பண்ண வேண்டியது, நம்மளுடைய பிரச்சனையை நாமளே தீர்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி சென்சிட்டிவ் பார்ட்னர்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம், அதை வந்து நம்ம தீர்ப்பதற்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்ப்பதற்கான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கு இது பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஒரு நார்மலான பார்ட்னராக இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் சென்சிட்டிவ்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓரளவுக்கு மெச்சூரான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறவங்க தெரியுதுன்னா, கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை என்னங்கிற விஷயத்த, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த எல்லா விதமான விஷயமும் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த அளவுக்கு அந்த மாதிரி தெரியறது, நீங்கள் எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துறீங்களோ அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு ரெகக்னைசேஷன் ஃபீல் அப்படிங்கிறது வரும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக உங்களுடைய பார்ட்னர் உணர்வாங்க. அப்படி உணரும்பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பாண்டிங் அப்படிங்கிறது லாங் டேர்மாக ரொம்ப சூப்பராக போகிறதுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ். ஓகேவா, அடுத்து பார்ப்போமா. எஸ், அட்டானமி.
நீங்கள் இந்த வார்த்தை கூட கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ் வேறு எங்கன்னு இல்லை, இந்த யூனிவர்சிட்டி இல்லையா? ஆமாம், நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த வார்த்தையில் கேள்விப்பட்டிருக்கு. இது என்னுடைய அட்டானமி காலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய முடிவுகளை நாங்களே எடுத்துக்கொள்ளலாம், எங்களுடைய நிர்வாகத்தை நாங்களே பார்த்துக்குவோம். மொத்தத்தில் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது எங்கள் எக்ஸாம் பேப்பரை நாங்களே திருத்துவோம். எங்கள் பிள்ளைகளோட எக்ஸாம் பேப்பரை நாங்களே திருத்துவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இதே மாதிரி நாம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் அட்டானமி அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி ஒருத்தவங்க உங்களுடைய பார்ட்னராக வந்துட்டாங்கிறனாலே வந்து அவங்க உங்களுடைய கைக்குள்ளே அடக்கமாக வந்துட்டாங்க, இல்லை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டாங்க, உங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு வந்துட்டாங்கன்ட்டு என்றைக்குமே நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படி நீங்கள் என்றைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே அந்த பார்ட்னர் வந்து உங்களை கைவிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்களே உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அவர்களுடைய உணர்வுகளுக்கு அவங்களுக்கான ஒரு 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 ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்கான சுதந்திரம் இருக்குன்னா அந்த சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் போய் வந்து இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் க்வெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர்களுக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஃபீலிங் வரும்னா, நம்ம மேலே பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கில் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால், அவங்க ரொம்ப ஒன்று ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா ரொம்ப உங்கள் மேலே டிபெண்டன்சி நேச்சர் காமிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எல்லாத்தையும் கூட சொல்லி தான் செய்யணுங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க, அப்படி ஆயிடுவாங்க. இல்லைனா அவங்க அதிகமாக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிஃபெண்ட் பண்ணுறதுனா என்ன, நம்மளை வந்து அதிகமாக வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டிஃபெண்ட் பண்ணி அதாவது பல விஷயங்களை நம்மகிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட அதிகமாக ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டு இந்த பல விதமான விஷயங்களை மறைப்பதுங்கிறது லாங் டேர்ம் பாண்டிங்கை ஒட்டு மொத்தமாக நசுக்கிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஸோ த மேட்டர் இஸ் வி நீட் டு ரெஸ்பெக்ட் தேர் அட்டானமி. அவர்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்குது, அவர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த விஷயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நாம் இருக்கணும். அதில் பெருசாக நாம் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி அவங்களுக்கு வந்து அவர்கள் அந்த பிரச்சனையில் அவங்க டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் உண்மையிலேயே அவங்க வந்து நீங்கள் அதில் உள்ளே வர்றதை வந்து அவங்க விரும்பலைன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணிக்கணும், ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப ஜென்டிலாக கொஞ்சம் விலகி இருக்க நம்ம பார்க்கலாம். ஓகே, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அனாவசியம்னு அவங்களுக்கு தோணுதுன்னா அந்த விஷயங்களில் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. மற்றபடி இந்த கான்ஃபிடன்ட் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து அட்டானமியை கடைபிடிக்கலாம். பட் அவங்க நல்லா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு அப்படியே பயங்கரமாக உழப்பி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொன்னால் அந்த கான்ஃபிடன்ட் ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, அதாவது என்னது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்க்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். மற்றபடி என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, அந்த மெச்சூரிட்டியை நம்ம பிலீவ் பண்ணி அவர்களால் என்ன பண்ண முடியும், அந்த பிரச்சனையை அவங்களால் சரி செஞ்சுக்க முடியும்னா அந்த பிரச்சனையை அவர்கள்ட்ட விட்டுருங்க. ரொம்ப போட்டுக்கிட்டு நம்ம க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ், தென் த ஃபர்கிவ்னஸ். எஸ், இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. என்ன ஒரு மன்னிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாம் தப்பு செய்ய தானே செய்வாங்க இல்லையா? மன்னிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது, என்ன தெரியுமா? அப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த எம்பத்தி இருக்கு பாருங்கள், அந்த எம்பத்தி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி என்னென்ன தவறுகள் நான் செஞ்சுருக்கேங்கிறத நான் யோசிச்சு பார்ப்பேன். யாராவது ஒருத்தங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வர்றாங்கன்னா, அப்படி யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நானும் தவறுகள் செஞ்சுருக்கேன், அவங்களும் தவறு செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டேஜ் தான், ஒன்றும் பிரச்சனைலாம் மன்னிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வுங்கிறது நமக்குள்ளே வராது. அதை விட்டுட்டு ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட மன்னிப்பு கேட்க வந்துட்டாங்க, அது நம்மளுடைய முக்கியமான எத்தனையோ தடவை நம்ம சொல்லி பார்த்துருப்போம், அவங்க வந்து அதை செஞ்சு அதை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்காமல் போய் செஞ்சுருப்பாங்க, அதில் அவங்க தோத்துட்டாங்கன்னொடனே ஆஹா எப்படியோ நாம் சொன்ன விஷயங்கிறது கரெக்டாக நடந்துச்சு பாருங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர்களை வந்து இந்த ஒரு அவங்க வந்து சாரி கேட்க வர்றாங்கன்னா அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு அன்கண்டிஷனலான ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேலும் மேலும் பில்ட் பண்ணும். அதான் முக்கியமானது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்புறம். ஓகே, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உணர்வுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்க, அந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுறீங்க, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எந்த அளவுக்கு உங்களால் பொறுத்து போக முடியுது, அந்த விஷயத்து மேலே உங்களுக்கு பொறுமை எந்த அளவிற்கு இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்தாக வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபர்கிவ்னஸ். தென் த லாஸ்ட் ஒன், அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் த செக்ஸுவாலிட்டி அண்ட் த இன்டிமெசி. செக்ஷுவல் ஓரியன்டான விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்க்கலாம், பிகாஸ் இட்ஸ் ஆல் ரிலேட்டட் அபவுட் அவர் எமோஷன் இல்லையா? ஓகே, செக்ஷுவல்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆண்மை குறைவு, நம்ம எடுத்தோன்னே கேள்விப்படுற விஷயங்கள் அதான் அதான் இல்லையா? இந்த ஆண்மை குறைவெல்லாம் தாண்டி இந்த ஃபிசிக்கல் ஓரியன்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விந்தணுக்கள், இந்த மாதிரியான குறைவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தாண்டி
ஓகே. அதை தாண்டி எமோஷ்னலாக நாம் வந்து அதை டீல் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, செக்ஷுவல் ஓரியன்டான அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ், அதாவது உணர்வு ரீதியான சிக்கல்கள் என்பது நிறைய இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக இந்த இந்த ஷோலேயே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு லாங் டேர்ம் பாண்டிங் அப்படிங்கிறது வேணும்னா இந்த செக்ஷுவாலிட்டி அந்த இன்டிமேசி நெருக்கமாக இருப்பதும் அதே மாதிரி இந்த பாலின உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கு. எந்த அளவுக்கு உங்களுடைய பார்ட்னரோட இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உங்களால் வந்து அந்த அந்த ஒரு நெருக்கத்தை, அது முக்கியமாக அந்த செக்ஷுவல் விஷயத்தில் வந்து அவர்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறது, அதற்கான வந்து ஒரு மதிப்பு கொடுக்கறது, அதற்கான நேரங்களை கொடுக்கறது, ஒருவேளை செக்ஷுவலி அவங்க வந்து ரெடியாக இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்கள கம்பல் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் பாண்டிங்கான ஒரு விஷயத்திற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அமையும். அதனால் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதெல்லாம் அதை கொண்டு போகும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுங்க. தட் இஸ் வாட். ஸோ மோர் ஓரியன்டர் மோர் அபவுட் இந்த மாதிரியான ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ நீட் அ கவுன்சிலிங் அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கிருந்தே உங்களுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தட் இஸ் வாட் ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். மேலும் நம்மளுடைய வீடியோஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 மணிக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியான வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இதான் எங்களுடைய பிளேலிஸ்ட், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், ஒன்றும் தவறில்லை. தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.